வணக்கம், இது நம்ம எரிவம் சேனல். நான் உங்கள் மகி. ஆடுகள் அப்படின்னாலே மக்களுக்கு இறைச்சியை தரக்கூடியதாகவும் பால் தரக்கூடியதாகவும் மற்றும் உரோமங்களுக்காகவும் பிரத்தியமா பயன்படுத்தப்பட்டது. மனித இனத்துக்கு கிடைச்ச ஒரு பரிசுன்னு கூட சொல்லலாம். ஆடுகள் அன்பாகவும் நட்பான விலங்காகவும் பல மக்களுக்கு செல்ல பிராணியாகவும் கூட வச்சிருக்காங்க. ஆனா நாங்க ஆடு ரொம்ப ஆபத்தான விலங்கு, காட்டு பிராணி தினமும் மோதும் அப்படின்னு நாங்க சொன்னா போங்கப்பா ஏதாவது கதை சொல்லாதீங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஆடுகள்லயே சில இனப்பெருக்கங்கள் மிகவும் ஆபத்தானதா காணப்படுது. அந்த வகையில இந்த மூர்க்கத்தனமான இரக்கமற்ற ஆடுகளை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோல பார்க்கலாம், வாங்க. மதுரை ஆடு நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்த பிடிச்சிருக்க. இது மதுரை ஆடு அப்படிங்கிறது இந்தியாவே பூர்வீகமா கொண்ட ஆடு, முழுமையான அரக்கன் கூட சொல்லலாம். மதுரை ஆடு மிகவும் ஆக்ரோசமாகவும் கடினமாகவும் காணப்படும். இதோட எடை 154 பவுண்ட் வரைக்கும் இருக்குமா. பெரும்பாலும் இதன் மாறுற தன்மை கூட இருக்கலாம். சண்டைக்கு தான் இதை பயன்படுத்துவாங்களாம். மக்கள் பந்தயத்துக்காகவே இந்த ஆடுகளை வளர்க்குறாங்களாம். மதுரை ஆடு உறுதியான வலுவான கொம்புகளை கொண்டு காணப்படுதான். இந்த ஆடோட தாக்குதல்னால ஒரு மனிதனை கூட மிக கொடூரமா காயப்படுத்த முடியுமா. போயர் நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்த பிடிச்சிருக்கேன். இது தென்னாப்பிரிக்காவில காணப்படுமா. போயர் மிகவும் வலிமையானதாகவும் சுறுசுறுப்பாகவும் மற்றும் அழகானதாகவும் காணப்படுமா. இது இறைச்சி மிகவும் குறைந்த கொழுப்பு உள்ளது அப்படிங்கிறதுனாலயே பெரும்பாலும் இதோட இறைச்சிக்காகவே வளர்க்கப்படுதான். ஆனா சண்டை இல்லாம இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. இரக்கமற்றதா மற்றும் ஆக்ரோசமாக தாக்குமா. இது பாதையில யாராவது வந்தா கண்டிப்பா தாக்காம போகாதான். பெரும்பாலும் போயர் ஆடுகள் பழுப்பு நிற தலையிலையும் வெள்ளை உடல்லையும் காணப்படுமா. ஆனால் சில முற்றிலும் வெள்ளையாகவும் அல்லது முற்றிலும் பழுப்பு நிறத்துல கூட இருக்குமா. மலை ஆடு நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்த பிடிச்சிருக்க. இது மிகவும் அற்புதமான பிரதிகரமான விலங்கு தாங்க. மலையாடு அப்படிங்கிற பேருக்கேத்தாப்புல இது மலைகள்ல தான் வாழுமா. மற்ற ஆடுகளோட ஒப்பிடும்போது மலையாடு மனிதர்களோட குறைந்த அளவு தான் தொடர்பு காணப்படுமா. மிகவும் ஆக்ரோசமான விலங்கா. மலையாடு மலைகளில் கடுமையான வானிலை நிலவுறதுல கூட வாழ முடியும் அப்படிங்கிறதுனால வெப்பமூட்ட வரும் விலங்குகளை கூட ஹெவிபார்கள் சிறந்ததாக காணப்படுது. இதோட தசைகள் மற்றும் வலுவான உருக்கம் கொண்ட மிகவும் கூர்மையான கொம்புகளை கூட காணப்படுதான். இந்த கொம்புகள் ஒரு பொருளை தொலையிடக்கூட சக்தி உள்ளதான். அதனால மலையாடுகளை ஒரு கொலை இயந்திரங்கள் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகவும் மோசமானதான். அனட்டோலியன் பிளாக் நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்த பிடிச்சிருக்க. இது சிறிய காதுகள் மற்றும் கூர்மையான வளைந்த கொம்புகளை கொண்டு குறுகிய கருப்பு நிற ஆடுகளாம். இது இயற்கையாகவே மிகவும் ஆக்கிரமித்து கொண்டு காணப்படுதான். அனட்டோலியன் பிளாக் முக்கியமா இறைச்சிக்காகவும் பாலுக்காக தான் வளர்க்கப்படுது. ஐப்ளக்ஸ் கலப்பினம் நம்ம லிஸ்ட்ல 6வது இடம் பிடிச்சிருக்க. இது ஐப்ளக்ஸ் ஆடு ஒரு கலப்பின ஆடா. இது ஆட்டோ ஆடு மற்றும் ஐப்ளக்ஸ் இனப்பெருக்கத்திலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. இந்த விலங்கு பொதுவா ஐரோப்பா மற்றும் தெற்கு ஆப்பிரிக்கா பகுதியில தான் காணப்படுமா. ஐப்ளக்ஸ் கலப்பினம் அதிக சக்தி வாய்ந்ததாகவும் அழகான கொம்புகளை கொண்டு காணப்படுதான். மற்றும் அதனோட நிறம் ஒரு அதிர்ச்சியுற்ற விலங்குகளை போல காணப்படுமா. ஆடு பொதுவா மக்களை தாக்குறது இல்லையா. ஆனா ஆத்திரமூட்டினா அல்லது தொந்தரவு செஞ்சா மிகவும் ஆக்ரோசமாக அல்லது ஆபத்தாகவே இது தாக்குமா. ஐபெக்ஸ் கலப்பினம் ஒரு கோப்பையான வேட்டையாடும் ஒரு விளையாட்டுக்காக பயன்படுத்தப்படுதான். ஸ்பானியா ஆடு நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்த பிடிச்சிருக்க. இது அமெரிக்காவின் பகுதிகளையும் மெக்சிகோவின் சில பகுதிகளையும் காணப்படுதான். ஒரு சிறிய அளவிலான ஆடுதானா. உள்நாட்டுகள்ல தான் வளர்க்கப்படுதான். பெரும்பாலும் இந்த ஆடுகள் இறைச்சிக்காகவும் பாலுக்காக தான் வளர்க்கப்படுதான். ஸ்கிராப் ஆடு அல்லது புஷ் ஆடு அப்படின்னு அழைக்கப்படுதான். இந்த விலங்கு மிகவும் ஆபத்தாகவும் பாதிப்பில்லாததாகவும் தான் தெரியுமா. ஆனால் தோற்றத்தை கண்டு யாரும் ஏமாந்துடாதீங்க. யாராவது துன்புறுத்தினா அல்லது தூண்டிவிட்டா முகம் மோசமாக தாக்க ஆரம்பிக்குமா. கலகரி சிகப்பு நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்த பிடிச்சிருக்கேன். இது மிகவும் ஆக்ரோசமானதும் குறுகிய மனநிலையும் கொண்ட ஆடா. அது எந்த தயக்கமும் இல்லாமல் தாக்கக்கூடியதான். சண்டை அப்படின்னு வந்துட்டா இது பின்வாங்கவே செய்யாதான். கலகரி சிகப்பு தென்னாப்பிரிக்காவில் தான் காணப்படுதான். தடித்த தோள்கள் ஒரு வலுவான உடலகம் கொண்டு காணப்படுதான். இது பேருக்கேத்தாப்புல சிகப்பு நிறத்துல தான் இருக்குமா. உலகத்திலேயே இது மிகவும் ஆபத்தான ஆடுகளா பட்டியலேயே இடம்பெற்றிருக்கான். டச்சு லேண்டல் ரோஸ் நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்த பிடிச்சிருக்கேன். இது இது யாரும் தோற்றத்தை பார்த்தே பயந்துருவாங்களாங்க. இந்த ஆடு ஏதோ ஒரு சயின்டிபிக் ரிசர்ச்ல வந்த ஆடு மாதிரியே இருக்குமாங்க. நீண்ட கூர்மையான கொம்புகள் மற்றும் அசாதாரணமான தடித்த மற்றும் நீண்ட முடிகளை கோட் மாதிரி கொண்டிருக்குமா. இந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிறது நெதர்லாந்துலேருந்து தோன்றியதான். மேலும் ஐரோப்பாவில் சில பகுதியிலையும் காணப்படுதான். டச் லேண்ட்ரோஸ் மிகவும் ஆபத்தானது மற்றும் ஆக்ரோசமான விலங்கா. அதிர்ச்சி ஊற்ற விஷயம் என்னன்னா இது உரிமையாளரை கூட மிகவும் மோசமா தாக்கக்கூடியதான். ரோ நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்த பிடிச்சிருக்க. இது பிரண்டைய பிரான்ஸ் நாட்டு ஆடா. இதுதான் முதல் முதலே வீட்டுல வளர்க்கப்பட்ட ஆடுகள்ல ஒன்றாம். பெரும்பாலும் இதனை பால் மற்றும் இறைச்சிக்காக தான் பயன்படுத்துறாங்களாம். இந்த ஆடு பாக்குறதுக்கு சராசரி உயரத்துல வழக்கமான ஆடுகளை போலதான் காட்சி அளிக்குமா. ஆனா இது எந்திரிச்சு நின்றுச்சுன்னா 4 அடி உயரம் நிற்குமா.
இதனோட கொம்புகள் மிகவும் அதிர்ச்சி ஊட்டுற அளவுல வலிமையாகவும் நீளமாகவும் காணப்படுமா. ரோஸ்லாண்ட் நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்து பிடிச்சிருக்க இது ஆஸ்திரேலிய நாட்டு ஆடா. இறைச்சிக்காகவே பெயர் பெற்றதான். எல்லா இடங்களுமே இந்த ஆட்டோட இறைச்சியை விரும்பி உண்ணுவாங்களாம். ரோஸ்லாண்ட் சக்தி வாய்ந்ததாகவும் சராசரி அளவிலான கொம்புகளை கொண்ட சிறிய ஆடுகள் தானா. மிகவும் சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் மற்றும் வலிமையாகவும் செயல்படுமா. நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல இந்த ஆடு வேகமாகவும் சக்தி வாய்ந்த ஒரு பஞ்ச கொடுக்க முடியுமா? நீங்க ஆடு வாங்க போறீங்க அப்படின்னா இது அழகா இருக்கு, இதுக்கு இந்த தீ போடலாம் அப்படின்னு நினைச்சு அப்பாவித்தனமா இந்த ஆடையை வாங்கிறாதீங்க. இதோட தாக்குதல் எப்படி இருக்கும், இந்த தாக்குதலை நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சு ஆடுகளை வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.